செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. ராணிப்பேட்டை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை தனியார் செயலாளர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சம்பத் தலைமையில் அனைத்து துறைகளின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் தமிழக அரசு அனைத்து துறைகளின் சார்பாக பொதுமக்களுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள், திட்டப்பணிகள் குறித்து ஒவ்வொரு துறை வாரியாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பணிகளின் தற்போதைய நிலவரம் மற்றும் பணிகள் காலதாமதமாகவும் குறித்து விரைவாக கேட்டு அறிந்தார். அதேபோல் திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது அதற்குண்டான துறைகள் ஒருங்கிணைந்து அனுமதி வழங்கி செயல்படுதல் குறித்து துறைகளை ஒருங்கிணைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் துறைகள் ஒருங்கிணைந்து திட்டங்கள் செயல்படுத்தும் போது எந்த துறையில் காலதாமதமாக அனுமதி வழங்குதல் ஆகியவற்றிற்கான காரணங்களை கேட்டறிந்தார். மேலும் இதனை விரிவாக ஒப்புதல் வழங்கி நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அரசிடமிருந்து ஏதேனும் காலதாமதங்கள் இருந்தால் அதனை உடனடியாக தன்னுடைய பார்வைக்கு கொண்டு வரவும் உத்தரவிட்டார். பின்னர் காலதாமதமாகுதல் குறித்த விவரங்களை உடனடியாக அறிக்கையாக சமர்ப்பிக்கவும் துறை அதிகாரிகளிடம் தெரிவித்த அவர், அறிக்கைகள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல திட்டங்கள் செயல்படுத்துவதில் எவ்வித தோய்வும் இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு அரசு திட்டங்கள் உடனுக்குடன் கிடைக்க அனைத்து துறை அலுவலர்களும் திறன்பட செயல்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.